We remove the
remove that 2 0. 2 0 remove panna enna remove panna enna varum 7 meter. Okay va. Okay, idha vandha innor varala enna seiyalam divide panna. Okay va, enna seiyalam appo pathina to change from centimeters to meter we must divide by meter edala 100. Okay va, appo nama enna seiyalam appo na idha kuduthukanga inga centimeter la kuduthanga இங்க மேல என்ன கொடுத்தாங்க 500 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அத நாம எப்படி மீட்டர மாத்துறது பாருங்க கீழ 100 ஆல என்ன செய்யணும் நாம டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 20 க்கு 20 கேன்சல் பண்ணிடுவோம் ஓகேவா ரிமைனிங் என்ன இருக்கும் 5 அப்ப 5 மீட்டர் அப்படி சொல்லி நாம என்ன செய்யணும் எடுத்துக்கலாம் ஓகேவாடா இப்ப நாம எப்படி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறதுன்னு பார்த்தோம் சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா அதுக்கு அப்புறம் இதுனுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது இதுனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் எது இருக்கு அப்படினா மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பாருங்க we know one of the 100 parts of meter is called centimeter அதாவது ஒரு மீட்டரோட 100 சென்டிமீட்டர் சேர்ந்துச்சுனா என்னது ஒரு மீட்டர் தான ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் அப்ப 100 சென்டிமீட்டர்னா ஒரு மீட்டர் அதாருடைய ரிலேஷன்ஷிப் அப்படினு சொல்றாங்க ஓகேவா ஓகேடா நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க ஓகே இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் வச்சு அடிஷன் எப்படி பண்ணனும் சப்ராக்ஷன் எப்படி பண்ணனும்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாம என்ன பார்க்க போறோம் அடிஷன் ஓகேவா அடிஷன்ல பாத்தீங்க சம் எப்படி கொடுத்தாங்க 6 மீட்டர் பிளஸ் 4 மீட்டர் அப்ப 6 மீட்டரையும் 4 மீட்டரையும் நாம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 10 மீட்டர் ஓகேவா ஓகே இன்னொரு அடிஷன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் இன்னொருல வந்து அடிஷன் மீட்டரையும் சென்டிமீட்டர் வச்சு எப்படி அடிஷன் பண்ணதுன்னு பாக்கறோம் ஓகே வா இங்க பாருங்க ஆட் 45 மீட்டர் 31 சென்டிமீட்டர் அண்ட் 12 மீட்டர் 11 சென்டிமீட்டர் ஓகே வா இப்போ பாத்தீங்கன்னா என்ன தெரியுது இப்போ என்ன கொடுத்தாங்க மீட்டர் தனியா அதனும் சென்டிமீட்டர் தனியா அதனும் ஓகே வா இப்போ மீட்டர் அப்படி கொடுத்துட்டாங்களா அத என்ன செய்யணும் இந்த பக்கம் எழுதணும் சென்டிமீட்டர் தான் என்ன செய்யணும் ஒன்ஸ் பக்கத்துல எழுதணும் மீட்டர் வந்து டென்ஸ் பக்கத்துல தான் எழுதணும் ஓகேவாடா இப்போ பாருங்க 45 மீட்டர் 31 சென்டிமீட்டர் 12 மீட்டர் தென் 11 சென்டிமீட்டர் அப்ப சென்டிமீட்டர் ரெண்டையும் கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 31 11 கூட்டினா 42 சென்டிமீட்டர் ஓகே அப்ப மீட்டரையும் கூட்டணும்ல இப்ப 45 மீட்டரையும் 12 மீட்டரையும் கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 57 மீட்டர் ஓகேவா இப்ப நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துட்டோமா அப்ப என்ன கிடைச்சிருக்கு 57 மீட்டர் 42 சென்டிமீட்டர் ஓகேவாடா ஓகே இத வச்சு நாம எப்படி சப்ராக்ட் பண்றது கழித்தல் பண்ணலாம்னு சொன்னோம்ல பாருங்க இப்ப நாம என்ன பார்க்க போறோம் சப்ராக்ட் ஓகேவா இங்க பாருங்க இப்ப என்ன கொடுத்துட்டாங்க 6 மீட்டர் மைனஸ் 4 மீட்டர் ஓகேவா இப்ப 6 ல இருந்து 4 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 2 மீட்டர் ஓகேவாடா சப்ராக்ட் பண்ணி போட்டோமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதே இதே மாதிரி மீட்டரை சென்டிமீட்டருக்கு கூட நாம எப்படி சப்ராக்ட் பண்றது அப்படினு கொடுத்துட்டாங்க பாருங்க 40 மீட்டர் 50 சென்டிமீட்டர் from 56 மீட்டர் 95 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை எழுதணும் 56 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் கீழ கீழ 40 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஓகேவா அப்ப என்ன சொன்னேன் சென்டிமீட்டர் நம்ம என்ன எழுதணும் ஒன்ஸ் பக்கத்துல எழுதணும் மீட்டரா என்ன செய்யணும் டென்ஸ் ஸ்பேஸ்ல எழுதணும் ஓகேவா ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஏசி என்ன செய்யணும் சென்டிமீட்டர் நம்ம என்ன செய்யணும் சப்ராக்ட் பண்ணி போடணும் அப்ப 95 ல இருந்து 50 ல நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 80 சென்டிமீட்டர் ஓகே அடுத்து பாருங்க மீட்டர் நாம சப்ராக்ட் பண்ணோம்ல 56 மீட்டர்ல இருந்து 40 மீட்டர் நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 60 மீட்டர் அப்ப நமக்கு ஆன்சர் என்னது 16 மீட்டர் 80 சென்டிமீட்டர் இப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது 16 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னென்ன பார்த்திருக்கோம் மெஷர்மெண்ட் அப்படில இருந்து எப்படி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறது பார்த்திருந்தோம் அடுத்து சென்டிமீட்டரை எப்படி மீட்டரா மாத்துறது சொல்லி பார்த்திருந்தோம் அடுத்து அதுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் நாங்க லாஸ்ட் என்ன பார்த்திருந்தோம் அடிஷன் எப்படி போடணும் சப்ராக்ஷன் எப்படி போடணும் மெஷர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தோம் இன்னைக்கு பார்த்திருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு